22ஆம் தேதி என் மகன் கடலுக்கு போனான். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிடிப்பட்டான்னு சொல்லி எங்களுக்கு டிவியில் சொன்னாங்கன்னு சொல்லி போன இருந்துச்சு. ஆனால் எங்கள் பிள்ளைக பல்ல மொதல் திருநாளைக்கு வந்துடும் தான் போனானுங்க. ஆனால் இப்படி சொல்லையும் எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. ஆனால் நாங்களும் 20ஆம் தேதி பிள்ளை வந்துடும் அப்படின்னு இருந்தோம், வரல. உங்கள் பிள்ளைகள் நினச்சி எங்கள் பிள்ளைகளும் பாருங்கள், மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு எங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. எங்கள் ஊரில் எங்கள் ஃபாதர் ஊருக்காரங்க எல்லோரும் பேசினோம், 3ஆம் தேதி நம்ம பிள்ளைகள் வந்துடும்னு. ஏமாங்க 3 நிமிஷம் தான் போவான் பேசினோம். ஏம்மா நம்ம ஊர் தலைவிட்டுருக்கு, எம்மா கண்டிப்பாக 3ஆம் தேதி வந்துடுவோம்மா அப்படின்னு சொன்னால் எம்மாங்க 3 நிமிஷம் தான் பேசினா எனக்கு இதுக்கு மேலே முடியலை. எப்படியாவது மத்திய அரசு மாநில அரசு தலைவிட்டு எங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. நாங்களும் தப்பில் மீன வந்தோட வேறு யாரும் பிள்ளைல, எங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. எங்கள் பிள்ளைகள் 60 போ பேசுது, 1-3 நிமிஷம் கூட என் பிள்ளைகளை பேச முடியல. எம்மா உங்களை ரொம்ப நாளாக பார்க்கலன்னு அழகையாக வருதுங்க. பிள்ளை குட்டியெல்லாம் 60, இப்போ அப்பா கூட இப்போ தான் குழந்தை பெற்றிருக்கா, 10 நாள் தான் ஆகுது. அவள் அழுகிற அழுகு அதுக்கு மிச்சமாக இருக்குது. பச்சை பையன் எம்மா பிள்ளை பேரை, மாமன் எப்போ வருவா, மாச்சி எப்போ வருவான், என் பிள்ளை அந்நாள் அழுவது என் பேரை. அதுக்காக கருணை காட்டுங்க ஐயா, மத்திய அரசு மாநில அரசு தலைவிட்டு எங்கள் மீனவ மக்களை கூட்டு வாங்க ஐயா. கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்றைக்கி தர்வைக்குளத்திலிருந்து போயிருக்கிறாங்க. 2 போட்டு செதில் வலைக்காக போனவங்க வலிஞ்சி ஓடுன போட்டு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க, எங்கள் எல்லையை தொட்டுட்டாங்க அப்படிங்கிறங்க இந்த விஷயமே இங்கே கிடையாது. வலிந்து போன போட்டு 22 குடும்பம் இங்கே அனாமத்தா அனாதையாக நின்று தவிச்சிட்ருக்காங்க. குழந்தைங்களோட ஏகப்பட்ட கஷ்டங்களோடு அனுபவிச்சிட்ருக்கோம். அன்றைய நாளிலிருந்து 5ஆம் தேதியிலிருந்து மாவட்ட நிர்வாகத்தையும் மாநில நிர்வாகத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் நாடி எத்தனையோ அமைப்புகள் வழியாக நாங்கள் எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். ரெண்டு போட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு போட்டுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க 42 லட்சம் சொல்லிட்டு. அது அவங்களுடைய மதிப்பீடு படி அது 1.5 கோடி. 42 லட்சம்னா கிட்டத்தட்ட 9 கோடியை தாண்டுது. ஒரு ஆளுக்கு 42 லட்சம் கிட்டத்தட்ட 9 கோடி தாண்டி போய் நிற்குது. இந்த கிராமம் என்ன செய்யும்? மீனவர்கள் எல்லாரும் எங்கே போகிறீங்க? கரைப்பகுதியில் உள்ளவர்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தா கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். கடலில் போய் அவன் இருப்பானா சாவானங்கிறதே தெரியாது. போன மீனவன் வருவானா வரமாட்டானே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்த இடத்துல அப்படியே எங்கள் ஃபைல் மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. அதில் வேறு பெர்மிஷன் வாங்கணும்னு எங்கள் மக்கள் பட்ட பாடு. நீங்கள் பெர்மிஷன் தரமுன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை ஆமாம், குறைவான மக்களாக மட்டுமே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதிகப்படியான மக்களை சொன்னீங்கன்னா நாங்கள் கூட்டத்தை கலைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு எங்களாலலாம் சொல்ல முடியாது, சொன்னாங்க. அதனால் இங்கே இருக்கிற இந்த சின்ன பிள்ளைகள் தான் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதுங்க. அதனால் இது தொடர் போராட்டம் தான். உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இது தொடரும். தரைக்குளத்திலிருந்து 2 விசைப்படகுகள் மூலமாக 22 பேர் வந்து மீன்பிடி தொழிலுக்காக சென்றாங்க. கடந்த ஜூலை மாதம் சென்ற இந்த விசைப்படகுல சென்ற மீனவர்களை 5ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டியதாக சொல்லி கைது செய்தாங்க. 22 பேர் போனதில் 12 பேருக்கு இந்த மாதிரியான அபராதமும் சிறை தண்டனை விதித்தாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 பேருக்கு நாளைக்கு 10ஆம் தேதி, இன்றைக்கு தேதி 9, நாளை 10ஆம் தேதியான நாளைக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறதா இருக்காங்க. இந்த இலங்கை நீதிமன்றத்தினால் நாளைக்கு 10 பேருக்கும் சொல்லக்கூடிய தீர்ப்பு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி சிறை தண்டனையும் அபராதமும் விதிச்சிருவாங்களா இல்லை விடுதலை செய்திருவாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது விஷயமாக எங்களுக்கு வெளியுறவுத்துறையிலிருந்தோ இல்லை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேல் அதிகாரிகளிருந்தோ எங்களுக்கு ஒரு நல்ல பதில் இதுவரைக்கும் வரவே இல்லை. உங்களை மீட்டு தருவோம்னு அவங்க சொல்லவே இல்லை. அந்த 2 விசைப்படகுகளும் 22 மீனவர்களையும் மீட்கும் நடவடிக்கையை இந்த மத்திய மாநில அரசுகள் எடுத்து தந்து எங்களை மீட்டு தரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த உண்ணாவிரதத்தினுடைய எங்களுடைய ஒரே கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கிறோம். போட்டு பிடிபட்டு 55 நாளைக்கு மேலே ஆகிட்டு மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் உக்ரைன் இங்கே எங்கெல்லாமோ சண்டை நடக்கும்னு சொல்கிறத அந்த மத்திய அரசு வந்து அங்கேருந்து அவங்கள ஃப்ளைட் பிடிச்சி ஏற்றிட்டு வராங்க இங்கே. ஆனால் இந்திய குடிமகனான இந்த தமிழ்நாடு பிரச்சனை மீனவ மக்களான இவங்களை அவங்க என்ன ஏதுன்னு எதுவுமே இந்த 55 நாளாச்சு எதுவுமே கேட்கலை. இந்த பாகிஸ்தானில் நம்ம போட்டு எது பிடிபட்டால் கூட அவங்க விசாரிச்சுட்டு அனுப்பிவிட்றாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா வந்து ஒரு குட்டி நாடு, அந்த நாடு நம்ம வச்ச நாடுமா, இதை நம்மகிட்டந்தான் எல்லாம் அப்போ போகுது. ஆனால் அந்த நாட்டுக்கிட்ட இவங்க எதுவுமே பேசி இந்த மீனவ மக்களை கஷ்டப்படுத்தாதங்க அப்படி இப்படின்னு எதுவுமே எந்த கோரிக்கையுமே அவங்க இதுவரைக்கும் கொடுக்கலை.
அதான் ஏன்னு தெரியல. தமிழ்நாட்டு மீனவ மக்கள் தெரிஞ்சு அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கும் புரியலை. ஆனால் எங்கெல்லாமோ இருந்து தமிழக மக்கள் இருந்தாங்கன்னா இந்திய மக்களை அவங்க கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் அந்த தருவேக்குள கிராமத்தில் உள்ள மக்கள் பிடிபட்டு 55 நாள் ஆகியும் இன்னும் அந்த மீனவ மக்களுக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு இப்போ 1 மாதம் ரிமாண்ட் பண்ணியாச்சு, அப்புறம் 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு அவதாரம் போடுறாங்க. அதனால் இதுக்கு எங்களுக்கு ஏதாவது உடனே மத்திய அரசும் மாநில அரசும் தலையிட்டு எங்களுக்கு உடனே தீர்ப்பு முடிவு வேணும் எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.